ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திவ்யா டாட் காம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜெல்லி வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜெல்லி வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ வாங்க, நம்ம இப்போது அதை நம்ம வீட்டிலே வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா 10 கிராம் அளவுக்கு சைனா கிராஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாகவே கிடைக்கும். இப்போ நம்ம இந்த பாக்கெட்டில் போட்டிருக்கிற அதே ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். இப்போது 10 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை ஒரு 250 ml அளவுக்கு தண்ணியில் வந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து நம்ம ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டா ஈஸியாக வந்து ரெடி ஆகும், குக் ஆகும். அதுக்காக தான் ஸோ 1 லிட்டர் அளவில் இப்போ நான் வந்து ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து இதில் சேர்த்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா ஊற வச்சுருவோம். இப்போது 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு பாத்திரத்தில் மீதம் உள்ள 3/4 லிட்டர் அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பில் தான் வந்து தண்ணி வந்து மெஷர்மெண்ட் பண்ணியிருக்கேன். இது ஒரு கப் அளவு தண்ணி பார்த்திங்கன்னா 250 ml. ஸோ மீதை வந்து நான் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுருக்கதை எடுத்து தண்ணியில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க அந்த சைனா கிராஸ் எடுத்து இதை வந்து சேர்த்துட போகிறோம். சுத்தமாக வந்து அந்த பீஸ் எதுவுமே தெரியக்கூடாது. நல்லா அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து சுகர் சேர்த்தா போதும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஓரளவுக்கு வந்து நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இன்னுமே கூட 1/2 வந்து தட்டுப்படுது இல்லையா. ஸோ இதுவும் சேர்த்து நல்லா கரையணும். கரைஞ்சதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஜீனி சேருங்க. அதுக்கு முன்னாடியே வந்து சேர்த்துறாதீங்க. இப்போ பார்த்தா உங்களுக்கு நல்லாவே தெரியும், நல்லா வந்து கரைஞ்சி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம ஜீனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நம்ம தண்ணி வந்து அளந்தோம் இல்லையா, அந்த மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப் அளவுக்கு வந்து ஜீனி வந்து சேர்த்துக்கிறேன். அதாவது அதில் 250 ml போட்டிருக்கிற கப்புக்கு 1 கப் அளவுக்கு வந்து ஜீனி வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி வந்து ஓரளவுக்கு லைட்டாக வந்து திக்காகி வரும். அந்த டைமில் வந்து நீங்கள் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு ஓரளவுக்கு வந்து நல்லா தண்ணி பார்க்கும்போதே தெரியுது. நல்லா அந்த திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்து தண்ணி வந்து தெரியுது. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போது 2 பவுலில் நான் வேறு வேறு கலர் வந்து எடுத்திருக்கேன். ஒன்று ஆரஞ்ச், ஒன்றில் வந்து அந்த ரோஸ் மில்க் கலர் இருக்கு இல்லையா, அந்த கலரில் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு கலர் வந்து ஆப்ஷனல் தான், பட் ஜெல்லினாலே பல கலர்ஸில் இருக்கும். குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும். அதெல்லாம் நான் வந்து சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க, எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போது நீங்கள் இதை ஃப்ரீசரில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் இருந்தால் போதும், நல்லா செட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நார்மலாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயே வைக்கல, நான் வெளில தான் வைக்க போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா வெளில வந்து ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும், நல்லா செட் ஆகிடும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து செட் ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் பாப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பி. எப்போ தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நான் வந்து உங்களுக்கு இதை வந்து கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், சூப்பராக வந்து செட்டாகி ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கே. நீங்களும் உங்கள் குழந்தைங்க கேட்டாங்கன்னா இந்த மாதிரி வீட்லேயே வந்து நல்லா சிம்பிளாக வந்து ரெடி பண்ணி கொடுங்க. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.